அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்கள், நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா 118வது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. ஓகேங்களா? சரிங்க கைஸ், இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் இங்கே நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, விட்லி தங்க விருது வாங்கிய டாக்டர் பூர்ணிமா தேவி எந்த மாநிலத்தின் வளங்காப்பாளராக உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் எந்த மாநிலத்தோட வளங்காப்பாளராக இருக்கார் அப்படின்னா, அசாம் மாநிலத்தோட வளங்காப்பாளராக தாங்க இருக்கார். அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ விட்லி தங்க விருது வாங்கிய டாக்டர் பூர்ணிமா தேவி அசாம் மாநிலத்தோட வளங்காப்பாளராக வந்து இருக்கார். ஓகேங்களா? சரி, ஸோ இன்றைக்கான 10 கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். நீங்கள் அப்படியே ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரிங்க, அப்படியே வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யாருமே லைக் போட மாட்டீங்க, சரி பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ லைக் போகிறதுல என்ன குறைஞ்சிருப்பாங்க, ஒரு லைக் போட்டுருங்க. சரி, தவறானது எது? ஸோ கொடுக்கப்பட்ட 4 கூட்டுக்குள்ளே தவறானது நம்ம என்ன பார்க்குறோம், போ சயின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சோ சிலபஸ் சயின்ஸாக போகிறதுனால சயின்ஸ் தான் முதல்ல இருக்கும். அது நம்ம பயாலஜி பார்த்துட்ருக்கோம், தாவர உலகம். இங்கே பூஞ்சைகள் தாழ்ந்த கூட்டுகளில் தவறானது எது? ஸோ ஆன்சர் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் ஒன்றுனா சொல்கிறேன். பூஞ்சைகள் தாலோபைட்டா பிரிவை சேர்ந்தவை. ஆமாங்க, பூஞ்சைகள் வந்து பார்த்தோன்னா தாலோபைட்டா பிரிவை சேர்ந்தவை. ஏ கரெக்டு தான். இதன் உடலானது ஹைபாக்கள் என அழைக்கப்படுகின்றன. ஆமாங்க, ஸோ இதனோட உடலாக்கள் என்ன பண்ணுன்னா ஹைபாக்கள் அப்படின்ற ஒரு பூஞ்சை ஏழால் தான் ஆனதாக இருக்கும், அதனால் ஹைபாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கரெக்டு தான். பூஞ்சையின் செல்சுவர் மைசீலியம் எனப்படும். தவறுங்க. ஏன்பா? ஏன்னா பூஞ்சையோட செல்சுவர் கைட்டின் அப்படின்ற வேதிப்பொருளால் ஆனது. ரொம்ப முக்கியங்க, இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பூஞ்சையோட செல்சுவர் கைட்டின் அப்படின்ற வேதிப்பொருளால் ஆனது. மைசிலியம் அப்படின்றது வந்து தவறு. ஏன்னா மைசிலியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பூஞ்சைகள் இழைகள் வந்து ஒன்றா சேர்ந்து காணப்படக்கூடிய தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மைசிலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இங்கே பூஞ்சையோட செல்சுவர் கைட்டின் எனும் பொருளால் ஆனது அப்படின்னு வந்திருக்கணும். சி தான் தவறாக இருக்குது. இவை பிறச்சார்புடைய உயிர்கள். ஆமாங்க, ஏன்னா பூஞ்சைகிட்ட பச்சையம் இல்லை அப்படின்றதுனால இதை பிற உயிரினங்களை சார்ந்து தான் வாழ்ந்தாகணும், அதனால் பிறச்சார்பு உயிர்கள் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ இங்கே சி தான் தவறாக இருக்குது. இங்கே என்ன வந்திருக்கணும் ஆன்சர், பூஞ்சையோட செல்சுவர் கைட்டின் எனும் பொருளால் ஆனதுன்னு வந்திருக்கணும். அடுத்து, இந்தியா காசநோயை ஒழிக்க திட்டமிடப்பட்ட ஆண்டு எது? பாருங்கள், இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு நோய்களையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளை வந்து திட்டமிட்டிருக்காங்க. அப்படி காசநோயை ஒழிக்கிறதுக்காக எந்த ஆண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்டில் சாரி கெஸ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணிடுறேன், உடனடி ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2025. ஓகேங்களா? ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா காசநோய் என்ன பண்ணணும், 2025க்குள்ளே காசநோயை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2027 பொறுத்தவரைக்கும் தொழுநோய். ஸோ தொழுநோயை 2027க்குள்ளே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. 2023 மலேரியா. ஓகேங்களா? மலேரியாவை 2023க்குள்ளே சரி பண்ணணும் முடிவெடுத்திருந்தாங்க. கதிரறிவாள் ரத்த சோகை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2047 இலக்கம் நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. காசநோய் வந்து 2025. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியோகிராஃபி 3rd கொஸ்டின் பாருங்கள். தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கு அமைந்துள்ளது? தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள். ஓகேங்களா? அதாவது NEPA அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கே அமைஞ்சிருக்கிறன்னா மத்திய பிரதேசம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மத்திய பிரதேசத்தில் தான் பர்கான்பூர் என்ன ஊருங்க, பர்கான்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேப்பா நகர் அப்படின்ற இடத்துல இருக்குதுங்க. என்ன நகர்? நேப்பா நகர் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பர்கான்பூர் நேப்பா நகரில் இருக்குது. அடுத்து 4வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். பாகப்பலிசி செப்பேடு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? என்னதுங்க? பாலைப்பலிசி செப்பேடு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? பாருங்கள், நம்ம வந்து டெல்லி சுல்தானியம் அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விஜயநகர பேரரசு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ விஜயநகர பேரரசை பொறுத்தவரையிலும் 1336 1645 வரலும் வந்து பார்த்தோன்னா விஜயநகர பேரரசு வந்து ஆட்சி பிடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களோட தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகரம், ஹம்பி போன்ற இடங்களை வந்து தலைநகரம் வச்சுருந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 வம்சங்களை ஆண்டிருப்பாங்க. சங்கம், சாலுவம், துருவம், ஆரவீடு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் பாகப்பெலிசி தாமிர செப்பேடு. ஓகேங்களா? பாகப்பெலிசி
தாமிர செப்பேடு யாருடைய வரலாற்றை பற்றி சொல்லுது அப்படின்னா முதலாம் ஹரிகரர். ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா? யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்களோ ஏதாவது கெஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா? முதலாம் ஹரிகரர் இவர் தாங்க விஜயநகர பேரரசை வந்து உருவாக்கினவர். ஸோ 1336 விஜயநகர பேரரசை உருவாக்கினவர் யாரன்னா முதலாம் ஹரிகரர் தான் உருவாக்கியிருப்பார் ஓகேங்களா? அப்போ அந்த பாகபலிசி தாமிர செப்பேடு இந்த முதலாம் ஹரிகரரோட சாதனைகளை பற்றி தான் குறிப்பிடுது ஓகேங்களா? அப்போ ஏதா இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கான்ஸ்டியூஷன் இந்தியன் பாலிட்டி அரசியல் அமைப்பு திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கூறும் சட்ட திருத்தம் எது? பாருங்கள், நேற்று ஒரு சட்ட லாஸ்ட் டே ஒரு சட்ட திருத்தம் பார்த்துருந்தோம். அவர் வந்து அந்த இந்தோ அமெரிக்கன் ரெண்டு உறுப்பினர்கள் வந்து நியமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ பாருங்கள், அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணி ஆகணும்? கட்டாயமாக அவர் வந்து என்ன பண்ணி ஆகணும்? அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு சொன்ன சட்ட திருத்தம் எது? ஸோ பிரதுங்க 24வது சட்ட திருத்தம் 1971. ஸோ 24வது சட்ட திருத்தம் 1971 பிரகாரம் தான் என்ன பண்ணோம்? அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்தால் குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் வந்து அளிச்சாகணும்னு சொல்லுதுங்க ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க? ஏ தான். ஸோ 26வது சட்ட திருத்தம் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த மன்னர் மானியம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும். 31வது சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா எம்பிகளோட எண்ணிக்கை 545 பேருக்கு இல்லையா, அந்த எங்கேயும் வந்து 545 அப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க 31. 36 பொறுத்தவரை இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கிமோட அந்த சிறப்பு அந்தஸ்து பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா? சரிங்க, அடுத்து நம்ம பார்க்க பொறுத்த 6வது குவஸ்டின், உலக வர்த்தக தலைமையகம் எங்குள்ளது? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக வர்த்தக தலைமையகம் எங்குள்ளது? வேர்ல்டு ஹெல்த் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட தலைமையகம் எங்குள்ளது? சூப்பர், இதுக்கான ஆன்சர் நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எதுங்க? சுவிட்சர்லாந்து. ஏதாங்க ஓகேங்களா? ஏன்னா ஜெனிவா, ஜெனிவாவில் தான் அதனோட தலைநகரம் இருக்குது. ஜெனிவா வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது ஓகேங்களா? அப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனான WTO அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது இந்த உலக வர்த்தக அமைப்பு எங்கே இருக்குதுன்னா ஜெனிவா, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனிவாவில் தான் வந்து இருக்குங்க ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, கைட் அப்படின்ற அந்த சுங்கவரி அமைப்பை பற்றி பார்த்தோம், காட் அப்படின்ற சுங்கவரி அமைப்பு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த உருகுவே சுற்று நடந்திருக்கும் லாஸ்ட்டாக, இறுதி சுற்று. அந்த உருகுவே சுற்றில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த உலக வர்த்தக அமைப்புக்கு வந்து 104 நாடுகள் சேர்ந்து அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா? ஸோ இதனோட தலைமையகம் ஜெனிவாவில் இருக்குது. அடுத்து 7வது குவஸ்டின், நம்ம இது வரலாம் கேட்கப்பட்ட குவஸ்டின்ஸ் தான், ஐஎன்சியில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் யார்? பாருங்கள், சுதேசி இயக்கம், ஸோ வங்க பிரிவினைக்கு அப்புறம் சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட அடையாளமாக தேசிய கல்லூரி ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனோட முதல்வராக வந்து பொறுப்பேற்றவர் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் எதுங்க? அரவிந்த கோஸ் ஓகேங்களா? ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். அரவிந்த கோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட முதல் முதல்வராக வந்து பதவியேற்றிருப்பார். அடுத்து 8வது குவஸ்டின், யூனிட் 8ங்க. ஸோ யூனிட் 8ல் ஜேம்ஸ் நீல் சிலை அகற்றும் போது ஆட்சியில் இருந்த கட்சி எது ஓகேங்களா? பாருங்கள், தமிழ்நாட்டில் ஜேம்ஸ் நீல் சிலை அகற்றும் போராட்டம் மிக முக்கியமான ஒரு போராட்டங்க ஓகேங்களா? ஸோ ஜேம்ஸ் நீல் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார்? ஸோ மதராஸ் துப்பைக்கு வந்து ஒரு காவல்படை அதிகாரியாக இருந்திருப்பார். ஸோ ஒரு இந்த கான்பூர் பேரழிச்சி அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய ஆங்கில பெண்மணிகள், நிறைய ஆங்கில குடும்பங்கள் வந்து சாகடிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பழிவாங்குற விதமாக இவர் நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பார், கொடுமையாக நடத்திட்டுருப்பாங்க. ஸோ இவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த மவுண்ட் ரோட்டில் வந்து ஒரு சிலை வச்சிட்ருப்பாங்க. அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, நீக்கியிருப்பாங்க. அப்போ தான் அது எந்த கட்சின்னு கேட்குறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் எதுங்க? காங்கிரஸ் சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா 1937 காங்கிரஸான ராஜாஜி, யாருன்னு கேட்டால் ராஜாஜி தலைமையிலான அந்த கட்சி தான் ஆட்சியில் இருந்திருக்கும். ஸோ அவங்க தான் வந்து இது வந்து அகற்றிருப்பாங்க. 1937 இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், பதவி வந்து திறந்துட்டுருப்பார். அதையும் நம்ம அங்கே வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, 1937 காங்கிரஸ் ராஜாஜி தான் வந்து ஆட்சியில் இருந்திருப்பார். அடுத்து நம்ம யூனிட் 9ல் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா? இதனை தோற்றுவித்தவர் ஐயன் காளி. 1863 திருவனந்தபுரம் வெங்கனூரில் பிறந்தார். ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றார். ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை ஏற்படுத்தினார். சூப்பர் கைஸ், டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரிங்க
இதுங்க அனைத்துமே சரி அப்படின்றதா இதுக்கான ஆன்சர். ஏன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார், ஐயன் காளி அப்படின்றதா வந்து இதை ஆரம்பிச்சிருப்பார். அவர் ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்றுதான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருங்க. இவர் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் வெங்கனூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து இவர் வந்து பிறந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ ஏழை மக்களோட பாதுகாப்பு சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து இவர் ஆரம்பிச்சிருப்பார். அப்போ எல்லாமே சரி தான், டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. நம்ம எண் தொடர் வரிசை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் 26+27+28+60 வரை உள்ள எண்களின் கூடுதல் காண்க. ஓகேங்களா. அப்போ பாருங்கள், இதெல்லாமே இயல் எண்கள் தான். ஸோ இயல் எண்களோட கூடுதல்னால நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், n(n+1/2) இதுதான் நம்ம இயல் எண்களோட கூடுதல் கண்டுபிடிக்கிறான ஃபார்முலா. ஆனால் இந்த இயல் எண்கள் எப்படி இல்லை, தொடர்ச்சியாக இல்லை, அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஓகேங்களா. ஏன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் நம்ம இயல் எண்கள்னு சொல்லுவோம். சரிங்களா. அப்போ நம்ம இப்படி இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ண போகிறோம், 1லேருந்து 60 வரலும் ஒரு செட்டாக எடுத்துங்க. 1லேருந்து இங்கே நம்பருக்கு 26 இருக்கா, அதுக்கு முன் நம்பர் வரலும் ஒரு செட்டு 25 வரலும் ஒரு செட்டு எடுத்துங்க. ஓகேங்களா. இப்போ இந்த 60லேருந்து இந்த சீரீஸை நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு இதனோட கூடுதல் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா. அவள் தான் நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணலாம். n(n+1/2) இல்லையா, அப்போ இதில் என்னன்றது 60. அப்போ 60×61/2 கரெக்டுங்களா. மைனஸ் லாஸ்ட் நம்பர் 25×26, ஏன்னா n×n+1 26/2. அப்போ ரெண்டால் அடித்தா என்ன வரும், 30 வரும். இது ரெண்டால் அடித்தா என்ன வரும், 18 வரும். சரிங்க, 13 வரும். ஓகேங்களா. அப்போ 30×61 25×13 இருக்கும். 30×61 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், 1830. ஸோ 1830-325. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வருங்க, 1505 வரும். ஓகேங்களா. அப்போ இது போல் கேட்டுட்டால் என்ன பண்ண போகிறோம், ஸோ ரெண்டு சீரீஸாக எடுத்துக்கின்னு, ஸோ இதுலேருந்து கழிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனோட கூடுதலை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1505 சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. சரி, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்கள், ஆப்ரேஷன் ஸ்மைல் அப்படின்ற திட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது. ஆப்ரேஷன் ஸ்மைல் அப்படின்ற திட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது எந்த மாநிலம் அப்படின்றது 4 ஆப்ஷன்ஸ் கேட்டுருக்க பாருங்கள். அதுக்கான ஆன்சர் என்ன இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள், அதை உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ஸோ வேகமாக இந்த 10 questions ஒரு ரிவிஷன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ விட்லி தங்க விருது வாங்கிய பூர்ணிமா தேவி அசாம் மாநிலத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் எது தவறாக இருக்கடனா, பூஞ்சரோட செல்சுவர் கைட்டின் அப்படின்ற பொருளால் ஆனதுன்னு வந்திருக்கணும். இந்தியா வந்து காசினை ஒழிக்க 2025 நிர்ணயிச்சிருக்காங்க. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கே இருக்கடானா, மத்திய பிரதேசத்தில் இருக்குது. பாகப்பிலிசை செப்படி யாரை பற்றி சொல்லுதுறானா, முதலாம் ஹரிகரரை பற்றி சொல்லுது. அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு குடியரசு கட்டாயம் ஒப்புதல் அளிக்கணும்னு சொல்ல சட்டத்திருத்தம் 24வது சட்டத்திருத்தம் 1971. உலக வர்த்தக அமைப்பதோட தலைமையகம் ஜெனிவாவில் இருக்குது, சுவிட்சர்லாந்து. சுதேச இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் தந்த அந்த கல்வியுடைய முதல்வர் யாரானா, அரவிந்த் கோஸ். அடுத்து ஜேம்ஸ் நில் சிலை கட்டும் போது ஆட்சி இருந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். 1937 ராஜாஜி. இதில் எல்லாமே சரியாக இருக்குங்க. ஏன்னா சாது ஜன பரிபாலன சங்கத்தை ஐயன் காளி தோற்றுவித்திருப்பார், பெங்களூரில் பறந்திருப்பார், ஸ்ரீ நாராயண குருவால் தான் ஊக்கம் பெற்றிருப்பார், ஏழைகள் பாதுகாப்பு சங்கத்தையும் ஏற்படுத்தியிருப்பார். அடுத்து இதுக்கான கணக்கு எப்படி வருதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இந்தமாரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால், ஸோ இது ஒரு சீரீஸாகவும், 1லேருந்து இதுக்கு முன் நம்பர் ஒரு சீரீஸாகவும் வச்சு மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து ஆப்ரேஷன் ஸ்மைல் திட்டம் எதனோட தொடர்புடையன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த 10 questions உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே போல் அடுத்து நம்ம இதனோட கண்டினியூ 10 questions பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.